ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களே கேட்டு தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இனி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து உங்களுடைய மொபைலில் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இனி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஏ கேட்டு தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஸோ இது உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் ஆப். இந்த ஆப்போடைய லிங்க் பார்த்திங்கன்னா நீ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது ஆப்ஷனில் பாக்ஸ் ரெண்டு பாக்ஸ் மாரி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இமேஜ் சைஸில் வந்துட்டு ஸோ யூடியூப் தம்ப்நெயில்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஷேப், ஒரு ரெக்டாங்கல் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ பாருங்கள், ஸோ அதில் தான் நீங்கள் வந்து தம்ப்நெயில் மேக் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கலர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, கலர் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய பேக்ரவுண்ட் கலர் வந்து சூஸ் பண்ணிங்க. ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிக் ஐக்கான் இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெக்ஸ்ட் வந்து ஆட் ஆகும். ஸோ ஆல்ரெடி ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, ஸோ நீங்கள் எதில் வேணால் இது பண்ணிக்கலாம். ஸோ வேணால் சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து கேலரிலேருந்து ஏதாச்சும் ஒரு இமேஜோ இல்லை ஏதாச்சும் ஒரு பிஎன்ஜி ஃபார்மெட் இமேஜோ ஏதாச்சும் ஒன்று இம்போர்ட் பண்ணோன்னா ஸோ ஃப்ரம் கேலரி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் ஸோ நீங்கள் எங்கே உங்களுக்கு தேவையோ அந்த இடத்துல வந்து வச்சுக்கோங்க கரெக்டாக. ஸோ உங்களுக்கு நல்ல தம்ப்நெயில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டி, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல க்ரியேட்டிவிட்டி இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து சூப்பரான தம்ப்நெயில் ஸோ செம்மையாக அட்ராக்டிவாக வைக்க முடியும். ஸோ நீங்கள் மேக் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிஎன்ஜி ஃபார்மெட் மொபைல் பிஎன்ஜி ஃபார்மெட்டில் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேவையான ஸோ தம்ப்நெயில் மேக் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து தம்ப்நெயில் மேக் பண்ண போகிறேன். ஸோ தம்ப்நெயில் உருவாக்குவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழில் வந்து தான் டைப் பண்ணி இது பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் மெயின் கண்டென்ட், ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் இமேஜ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரோ இமேஜ். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ டெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கிலீஷில் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்க இப்படி வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா செகண்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குது ஏன்னு சொல்லிட்டு போட்டுருவோம். ஸோ அதில் வந்து நீங்கள் கலர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கலர் இருக்கும். ஸோ அந்த கலர் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபாண்ட் ஏபி ஃபாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஓன் ஃபாண்ட் வேணும்னா அதோடைய லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அங்கே போய்ட்டு அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஃபாண்ட்ஸ் இருக்கும், உங்களுக்கு தேவையானது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாண்ட்டு நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்ச ஒரு ஃபாண்டில் வந்து நான் ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ செலக்ட் பண்ணக்கப்புறம் பாருங்கள், ஸோ இப்போயே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு ஓரளவுக்கு இந்த ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா, அதனால தான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோக் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டோக்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மேலே ஒரு அவுட்டர் லைன் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அதுதான் ஸ்டோக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்தமாரி பண்ணுறது மூலிமா கொஞ்சம் அட்ராக்ட் கிடைக்கும். ஸோ அந்த ஃபாண்ட்டு பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ தம்ப்நெயிலாம் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டோக் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டோக் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸோ மொபைல் பிஎன்ஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி உங்களுக்கு வேணும்னா மொபைல் பிஎன்ஜி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி மொபைல் பிஎன்ஜி ஃபார்மெட்ஸில் வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்தமாரி தம்ப்நெயிலில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுடைய வீடியோவிலையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு லாக் பண்ணிடலாம். ஸோ லாக் பண்ணுறது மூலிமா என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகாது, அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா நவுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் எது வந்து அன்லாக்கில் வச்சுருக்கீங்களோ அதை மட்டும் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குவது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தமிழில் டைப் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு தமிழ் கீபோர்டு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ ஜி போர்டுன்னு சொல்லிட்டு ஒரு கூகுள் கீபோர்டு இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கீபோர்டு வந்து சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் டைப் பண்ணும்போது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து அதில் மாற்றிக்கலாம். ஸோ அதில் வந்து செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப் ஏற்றி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் தமிழில் உருவாக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த ஜிபோர்டு ஏற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு தமிழில் நீங்கள் ஃபாண்ட்டு வந்து இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லாம் டைப் பண்ணோம் அப்படின்னா ஜிபோர்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான இந்த ஃபாண்ட்டுக்கு தேவையான கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அடி அப்படின்றதுக்கும் நம்ம வந்து அந்த இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபாண்ட்டு கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா அதேமாரியே தான் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு ஃபாண்ட் இருக்கும். ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா தேவையான ஃபாண்ட்ஸும் இருக்கும், இல்லை நீங்கள் வேணுன்ற ஃபாண்ட்ஸை டவுன்லோட் பண்ணுறத கூட நீங்கள் கஸ்டமாக
வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் டவுன்லோட் பண்ணுறதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒன்று சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதேமாரியே வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குவதுக்கும் நம்ம வந்து அதேமாரியே ஏதாச்சும் ஒரு நல்ல ஃபான்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இதுக்கும் ஒரு ஃபான்ட் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை லைட்டாக ட்ராக் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல வந்து வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ஸோ லைட்டாக நீங்கள் ட்ராக் பண்ணாலே போதும் அது வந்து எந்த இடத்துல வந்து உங்களுக்கு தேவையோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக செட் ஆகிடும். ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோக் ஆட் பண்ணலாம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறது நல்லாயிருக்கும். ஸோ எந்த கலருக்கு செட் ஆகுதோ அதுக்கு மட்டும் ஸ்டோக் ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து எல்லோ கலருக்கு வந்து நம்ம ஸ்டோக் ஆட் பண்ணலாம். ஸோ எல்லோ கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்டோக் கலரும் வந்து செட் ஆகலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரே நம்ம வந்து விட்டுலாம். ஸோ பிளாக் கலர் வச்சுட்டு அப்படியே நம்ம வச்சுட்டு ஸோ ஷேடோ வந்து நம்ம எனேபிள் பண்ணிடலாம். ஸோ ஷேடோனால் உங்களுக்கு தெரியும், பார்க்க நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ஆப் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பெரிய பெரிய யூடியூப்லஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு ஈஸியான தம்ப்நெயில் மேக்கிங் ஆப்னு வந்து சொல்லலாம். ஸோ ரொம்பவே ஃபேமஸான ஆப் கூட. ஸோ செம்ம ஈஸியாக இருக்கும், பேசிக்காகவும் நீங்கள் கிரியேட் பண்ணலாம், ப்ரொஃபஷ்னலாக கிரியேட் பண்ணுறதா இருந்தால் கூட. ஸோ உங்களுடைய கிரியேட்டிவிட்டி பொறுத்து தான் இருக்குது, நீங்கள் சூப்பராக தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின் மார்க்குடைய ஃபாண்ட்டு மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அதேமாரி ஏபி ஃபாண்ட்டை வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த கொஸ்டின் மார்க் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு வேறு ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன்னா ஸோ அந்த ஃபாண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கொஸ்டின் மார்க் மட்டும் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்தமாரி உங்களுக்கு எந்த ஒரு லெட்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணணும்னு தோணுதோ அந்தமாரி நீங்கள் அதோடைய ஃபாண்ட்டு மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாக செலக்ட் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு எமோஜி வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ யோசிக்கிற மாதிரி ஒரு எமோஜி வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ எப்படி செய்கிறது அப்படின்றத வந்து நீங்கள் எமோஜிலே சொல்கிற மாதிரி இருக்கணும் உங்களுடைய தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா. ஸோ அது ஏற்ற மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா திங்கிங் பண்ணுற ஒரு எமோஜை வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தம்ப்நெயில் மேக் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஆரோ மார்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம மேலே ஸ்வைப் பண்ணிட்டு வந்துட்டா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேலே வந்துடும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அதில் படாதமாரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவள் தான் நம்ம மேக் பண்ணி முடித்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் சேவ் டு கேலரி கொடுத்துட்டு ஸோ நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்னு நான் போகிறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.